FSAG சபையில் ஷலோம் மாநிலத்தில் தனது துறவர பணிவாழ்வில் 50 ஆண்டுகள் நிறைவின் மகிழ்வினை கொண்டாடுகின்ற சகோதரி பிலோமினால், சகோதரி வேளாங்கண்ணி, சகோதரி சுசீலா, சகோதரி ராஜேஷ் மேரி இவர்களோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். அவர்களை வாழ்த்தி பாராட்டுவோம். தொடர்ந்து பணி சிறக்க இணைந்து ஜெபிப்போம். சகோதரி பிலோமினால், பச்சை பட்டுடுத்தி பார்க்கும் கண்களுக்கு அழகாய் திகழும் சிவகங்கை மாவட்டம் ஓரியூர் வீரத்திற்கும் தீரத்திற்கும் பெயர் பெற்ற புனித அருளானந்தர் இரத்தம் சிந்தி மரணமடைந்த மரவ தேசத்தில் இறை இயேசுவின் மதிப்பீடுகளில் சிறந்தோங்கி வளர்ந்த மேன்மை மிக்க குடும்பத்தில் திரு ஜெபமாலை திருமதி சந்தியால் இவர்களுக்கு 4வது மகளாக பிறந்தவர். 2 சகோதரர்கள் 2 சகோதரிகளுடன் வளர்ந்தவர். தம் தொடக்க பள்ளியை ஓரியூரிலும் உயர்நிலை கல்வி திண்டுக்கல்லிலும் பயின்றார். பாண்டியில் பாலர் கிண்டர் கார்டன் முடித்தார். 1972 முதல் வார்த்தை பாடும், 1978 நித்திய வார்த்தை பாடும் அளித்து 1998 25வது ஆண்டு வெள்ளி விழா கொண்டாடினார். தமிழ்நாட்டில் ஒதியத்தூரிலும் பாண்டி தலைமையகம், உப்பளம், குருசுக்குப்பம், உழவர்கரை, மூலக்குளம், வில்லியனூர் மற்றும் சின்னமடத்திலும் தம் பணியை சீரும் சிறப்புமாய் செய்து வருகிறார்கள். பணியில் தீவிரம் காட்டுபவர். கடமை ஒவ்வொன்றும் மிக உயர்ந்தது, அதை பக்தியோடு செய்வது புனிதமானது என்பதற்கேற்ப நடப்பட்ட இடங்களிலெல்லாம் பணிபுரிந்தவர். ஏழை எளிய மாணவிகள் பலருக்கு உதவிக்கரம் நீட்டி அவர்களின் குடும்பத்திற்கே உறுதுணையாய் நின்றவர். இத்தகைய அன்னையை வாழ்த்துவோம், அவர்களுக்காக ஜெபிப்போம். சகோதரி வேளாங்கண்ணி, இயற்கை அன்னை எழில்பாடும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அழகியில் செண்பகனூர் என்னும் ஊரில் இறைபக்தியும் விசுவாசமும் மிக்க குடும்பத்தில் திரு இருதயம் திருமதி ஆரோக்கியமேரி இவர்களுக்கு 6வது பிள்ளையாக பிறந்தவர். 5 சகோதரர்கள் 2 சகோதரிகள் என இறை மதிப்பீடுகளில் வளர்க்கப்பட்டவர். தொடக்க கல்வியை புனித சவேரியார் பள்ளி செண்பகனூரிலும், உயர்நிலை கல்வியை திருச்சி ஓலிக்ராஸிலும், கல்லூரி படிப்பு பாண்டி பாரதியார் கல்லூரியிலும் பயின்றவர். இத்துறவர வாழ்வில் புன்னகை, மென்மையான பேச்சு, பணியில் ஆர்வம், ஆழ்ந்த ஜபம், இதயத்தில் மகிழ்ச்சி கொண்டு குயிலுக்கு இணையான குரல் மூலமாக இறைவனை புகழ்ந்து பாடுபவர். நவத்துறவு பொறுப்பாளராகவும் ஷலோம் மாநிலத்தின் முதல் மாநில தலைவியாகவும் மதுராந்தகம் மெட்ரிகுலேஷன் பள்ளி முதல்வராகவும் பல பணிகளை செய்தவர். பிரார்த்தனையை விட மிகவும் உயர்ந்தது பொறுமைதான் என வாழ்ந்து காட்டும் நம் அன்னை பல நல்ல பண்புகளுக்கு சொந்தக்காரர். அத்தகைய அன்னையை இந்நாளில் வாழ்த்தி ஜெபிப்போம். சகோதரி சுசீலா, பசும்புல் போர்த்திய வயலும் மரமும் சூழ்ந்த தஞ்சாவூர் மாவட்டம் மிக்கேல்பட்டி என்னும் ஊரில் திரு சூசை மரியான் திருமதி தவமரி என்பவர்களுக்கு அரும்தவ புதல்வியாக பிறந்தவர். 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள் என அன்புடன் வளர்க்கப்பட்டவர்கள். தனது தொடக்க கல்வியை மிக்கேல்பட்டியிலும், உயர்நிலை கல்வியை திருக்காட்டு பள்ளியிலும், மேற்படிப்பை திருச்சி ஹோலிகிராஸிலும் பயின்றவர். 1972 முதல் வார்த்தை பாடு அளித்தார். 1975-78 ஆண்டுகளில் ரோம் சென்று இறையியல் பயின்றவர். அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு சென்று தம் படிப்பை மேற்கொண்டார். கோவாவில் மார்த்தடேவில் தலைமை அன்னையாக பணியாற்றியவர். தம் ஆசிரியர் பணியால் பல ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு குறையா செல்வமாகிய கல்வி செல்வத்தை அளித்தவர். திண்டிவனம் முப்பணி நிலையத்திலும் தமிழக துறவோர் சங்கத்தின் செயலராகவும், பாண்டி கடலூர் உயர் மறைமாவட்ட துறவோர் சங்கத்தின் செயலராகவும் பணியாற்றிய நம் அன்னை
தற்போது துறவோர் சங்கத்தின் தலைமை நிர்வாகியாக பணியாற்றி வருகிறார். நம் அன்னையின் மகத்தான செயலால் தமிழக திருச்சபையிலும் கொன்சாகா சபையிலும் முடியாது என்பதை முடியும் என முனைப்போடு செய்து முடிப்பவர். பொன்னையும் பொருளையும் விட தன்னை விரும்பும் ஆண்டவருக்கு தன்னையே இந்த மலர்களின் வழியாக அர்ப்பணிக்கின்றார். அன்னையை வாழ்த்துவோம், அவர்களுக்காக ஜெபிப்போம். சகோதரி ராஜேஷ் மேரி, எழில் கொஞ்சம் விருதுநகர் மாவட்டம் கன்னிச்சேரி புதூர் என்னும் ஊரில் திரு லூர்து சாமி திருமதி இஞ்ஞாசி அம்மாள் இவர்களுக்கு மூத்த மகளாக பிறந்தவர். 4 சகோதரிகள், 3 சகோதரர்கள் என நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்தவர். தொடக்க கல்வியை நாஞ்சான் குலத்திலும், உயர்நிலை கல்வியை பாளையங்கோட்டை சாரா டக்கர் பள்ளியிலும், மேல்நிலை கல்வி கடலூரில், பட்டப்படிப்பை பாண்டி பாரதியார் கல்லூரியிலும் பயின்றவர். 1972 முதல் வார்த்தைப்பாடும், 1979 இறுதி வார்த்தைப்பாடும், 1997 25 ஆண்டு வெள்ளி விழாவும் கொண்டாடியவர். ஏட்டு கல்வியோடும் பயிற்சியில் பெற்ற அனுபவங்களோடும் ஆண்டவரை துணையாக கொண்டு தன் வாழ்வில் எதையும் செய்யும் ஆற்றல் பெற்றவர். இவர் சிறந்த ஆங்கில பேராசிரியர் என்பது குறிப்பிடத்தக்கது. அத்தகைய அன்னையை இந்நாளில் வாழ்த்துவோம், அவர்களுக்காய் ஜெபிப்போம்.